வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2022 நோட்டிஃபிகேஷன் யூபிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வீட்டில் இல்லை, கேரளா வந்திருக்கேன். இன்னும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 4-5 days ஆகும். இமெயில்ஸ் அனுப்பியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு 4-5 days ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். சரி, இப்போ 2022 சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம உத்து பார்த்தோம்னா ஒரு சந்தோஷமான விஷயம், வேகன்சி அதிகமாக இந்த வாட்டி வந்திருக்கு. 861 வேகன்சிஸ் வந்திருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு 720 வேகன்சிஸ் கிட்ட தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வாய்ப்பை தயவுசெய்து நழுவ விட்டுறாதீங்க, முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இது நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்க முதல்ல அவங்கக்கிட்டேருந்து யூபிஎஸ்சி எதிர்பார்க்கக்கூடிய பேசிக் ஆட்ரிபியூட் ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை தாங்களே எடுத்து படித்து பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ரெக்குயர்மெண்ட். அதனால் நோட்டிஃபிகேஷனை நீங்களாகவே எடுத்து படிங்க. ஒரு 2-3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்பட்டு அப்ளை பண்ணாதீங்க. ப்ரௌசிங் சென்டர் போகிறது, ப்ரௌசிங் சென்டர் நடத்துகிற கையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறது வேண்டாம். நீங்களாகவே புரிஞ்சு படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன், ஏஜ் க்ரைட்டீரியா, சிலபஸ், ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா எல்லாத்தையும் படிங்க. நீங்களாகவே படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்னது போல் இன்னும் 4-5 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 1 வாரம் ஆனாலும் பரவாயில்ல. அதே போல் ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா சம்மந்தமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் ரைஸ் பண்ணுறீங்க. நிறைய பேர் டவுட்ஸ் ரைஸ் பண்ணுறது ஒத்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப சாதாரணமான விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறாங்க. உதாரணத்துக்கு டூத், ஒரு டூத்தில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ஃபிங்கரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. டிசபிலிட்டி க்ரைட்டீரியா, இது செப்பரேட்டாக யூபிஎஸ்சி ஒரு வெப் பேஜில் இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் இதுக்குள்ளே போகலாம், அதை ஃபுல்லாக படிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள், ரைட்டுங்களா? அதுக்கேற்றது மாதிரி ஒருவேளை டிசபிலிட்டி க்ரைட்டீரியாவில் உங்கள் கேஸ் வருது அப்படின்னா என்ன டிகிரி ஆஃப் டிசபிலிட்டின்றது செக் பண்ணுறேங்க. அதுக்கேற்ற மாதிரி எந்த மாதிரியான ரிசர்வேஷன் அப்ளை ஆகுது அப்படின்றதையும் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை டிசபிலிட்டியே இல்லை, நீங்களாக பயந்துட்டுருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் போய் வெரிஃபை பண்ணுங்கள். இன்றைக்கி தேதியில் நிறைய பசங்க பண்ணுற தப்பு, பிரச்சனை இல்லாமல் தேவையில்லாமல் பயப்படுறாங்க. என் கையில் டாட்டூ இருக்குது, ஒரு 2 விரலில் நகம் சரியில்லை, ஒரு முகத்தில் பிம்பிள் இருக்குது, இப்படி இல்லாமல் வந்து பயந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் உலகத்தில், இந்த ஃபேக் ஐஏஎஸ் எக்ஸாம் வேர்ல்டுக்குள்ளே இறங்கி தேவையில்லாமல் நெட்டில் பல விஷயங்களை கேட்குறது அந்த பயத்திலே இருக்கிறது. அதனால் இதுலேருந்து மீண்டு வாங்க. நீங்களாகவே நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. அப்ளை பண்ணும்போது முக்கியமான டீட்டெயில்ஸ் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நேம், ஸ்பெல்லிங் எரர்லாம் இருக்கக்கூடாது, டேட் ஆஃப் பர்த் அக்யூரேட்டாக இருக்கணும், ஃபாதர்ஸ் நேம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எரர் இருக்கக்கூடாது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. இதிலெல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா அது ப்ராப்ளமேட்டிக் தான். ஸோ கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள், நீங்களாகவே அப்ளை பண்ணுங்கள். அதே போல் யூபிஎஸ்சி நம்ம ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸை தான் அஃபிஷியலாக எடுத்துப்பாங்க. ஸோ ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறீங்களான்னு பாருங்கள், ரைட்டா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேரை அதுக்கப்புறம் மாற்றிருப்பாங்க. பேரை ஒருவேளை நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றிருந்தீங்கன்னா, ரீசெண்டாக மாற்றி இருந்தீங்கன்னா, இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க பேரை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். இல்லை எனக்கு புதுசாக மாற்றிருக்க பேரில் தான் நான் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, புதுசாக நீங்கள் மாற்றிருக்க பேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்கணும். இதுக்கு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, கெசட்டில் பேரை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ப்ரூஃப் தருவாங்க, அது எப்பயுமே உங்கள் கையில் இருக்கணும். ஸோ இது ஒரு லாயரை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மற்றபடி ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் இருக்க பேர் தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இன்ஷூர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அதை மாற்ற முடியாது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு தப்பு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது,
ஓபிசி சர்டிஃபிகேட்டோ எஸ்சிஎஸ்சி சர்டிஃபிகேட்டோ இல்லை இடபிள்யூ சர்டிஃபிகேட்டோ கையில் இல்லை, இல்லை வாங்கிறதுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அவசரப்பட்டு ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன். அதே போல் சில ஸ்டூடெண்ட்ஸ் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு வெக்கப்பட்டுட்டு பண்ணாமல் இருக்கிறது, இந்த தப்பம் பண்ணக்கூடாது. இது பற்றியுமே நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் நான் வீடியோ அப்லோட் பண்ணேன், அதையும் கேளுங்க. ஒருவேளை சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இல்லை அப்படின்னா கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான ரெஃபரன்ஸை வச்சு அப்ளை பண்ணுங்கள். அதனால் ரிசர்வேஷனை மிஸ் பண்ணாதீங்க. இதை கவனத்தில் வைங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு அப்ளை பண்ணக்கூடாது. நெட்டில் பார்க்குறது, வேறு யாரோ ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது, அந்த ஸ்டோரி அப்படியே நம்ம ஸ்டோரியை அப்ளை பண்ணலாமான்னு பார்க்குறது, அதெல்லாம் வேண்டாம். ஸோ ஹவு டு சூஸ் ஆப்ஷனல், இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதை சொல்கிற ஹோம்ஒர்க்கை பண்ணணும். அதை பண்ணிவிட்டு ஆப்ஷனில் சூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷனில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. அடுத்த விஷயம் சென்டர். ஸோ ஃபிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணுறது, முடிஞ்ச வரைக்கும் நியரஸ்ட் சென்டரில் சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தூரம் போய் எழுதுகிற மாதிரிலாம் வேண்டாம். ஸோ சென்டர், சூஸிங் த சென்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். முக்கியமான விஷயம்லாம் நான் சொல்லிட்டேன் நம்புகிறேன். எல்லாத்துக்குமே ப்ரிப்ரேஷன் பிளான் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ 2021 ப்ரிப்ரேஷன் ரெஜிம் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை ஃபுல்லாக பாருங்கள், ஹாஃப் அன் ஹவர் வீடியோ. 2022 இல்லை அடுத்த வருஷம் 2023 நீங்கள் அட்டம் தரவுடா இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்கிறது தான் ஃபாலோ பண்ணணும். அதுதான் ப்ராப்பர் மெத்தடாலஜி. ஒருவேளை பார்க்கல அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். சில முக்கியமான விஷயங்களை நான் கொஞ்சம் பிக்காக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். கடைசி 2 மாதம் 2 ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். April 1st அப்ராக்சிமேட்டாக ஆரம்பித்து June 1st வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் 2 ரிவிஷன் பண்ணிருக்கணும். இதை மனசில் வைங்க. இப்போலேருந்து நீங்கள் மாடல் டெஸ்ட் எடுங்க, ஏதாவது ஒரு அகாடமியில் சேர்ந்துடுங்க. ஃப்ரீ அகாடமியோ பெய்டோ உங்கள் இஷ்டம். ஒரே டெஸ்ட்டு குவாலிட்டியான டெஸ்ட் சீரீஸாக இருக்கணும். நிறைய டெஸ்ட் சீரீஸ் எடுக்கக்கூடாது. நெட்லேருந்து ஃப்ரீயாக எடுக்கிறேன்னு சொல்லி கண்டதையும் எடுத்து அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அதனால் யூஸ் இருக்காது. மாடல் டெஸ்ட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபுல்லாக கேளுங்க. ஒருவேளை டெஸ்ட் சீரீஸ் சேர போகிறீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் அந்த டெஸ்ட் சீரீஸை நீங்கள் எடுக்கணும். ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை சைமல்டேனியஸாக சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 2013 ஆரம்பித்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு வாங்க. 14-15 பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் ஈஸியான கேள்விகளை பண்ணுங்கள், செகண்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கேள்விகள் பண்ணுங்கள். ரவுண்ட் ரவுண்டாக பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போ அதெல்லாம் இரலவெண்ட்டாக இருக்கும். அதில் டைமை வேஸ்ட் பண்ணி நெட்டில் போய் சர்ச் பண்ணிவிட்டு ஆன்சர் கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. இதை பண்ணிட்டு வாங்க. சிசாட் பொறுத்த வரைக்கும் 2011 ஆரம்பித்து அந்த பேப்பரை சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுறது, இந்த லாஸ்ட் 4 மந்த்ஸ் நீங்கள் இதை பண்ணால் போதும். டெஸ்ட் சீரீஸ் எடுக்கணும் அகாடமியில், அது கூடவே சேர்ந்து சைமல்டேனியஸாக சிசாட் ஜிஎஸ் இந்த பேப்பர்ஸை எடுத்து சால்வ் பண்ணிட்டே வரணும். அவசரப்படக்கூடாது. ரவுண்ட் பை ரவுண்டாக பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு சிம்பிளர், அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட், அந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. இதை பண்ணணும். லாஸ்ட் 2 மாதம் நான் சொன்னது போல் ரிவிஷன் பண்ணியிருக்கணும். எந்த அளவுக்கு ஹெவியாக ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பாஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் அதிகம். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஹாலில் பேப்பர் கைக்கு வந்ததுக்கப்புறம் ரியல் டைம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அப்ரோச் பண்ணணுன்றதை பற்றி ஏற்கனவே நான் லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2020 அரௌண்டு July-August போட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். அதை பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். எக்ஸாம் ஹாலில் க்வெஸ்சன் பேப்பர் கையில் வந்த உடனேயே முதல் 5 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக கோத்ரூ பண்ணணும். எடுத்த உடனே ஆன்சர் பண்ணக்கூடாது. இந்த 5 நிமிஷம் வந்து உங்கள் வாழ்க்கைக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். ஒரு ஐடியா கிடைக்கும், பேப்பரினுடைய டிஃபிகல்ட்டி லெவல் என்னங்கிறத ஐடியா கிடைக்கும். டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்ட் ஆன் த மெரிட் ஆஃப் த பேப்பர் அட்டெண்ட் பண்ணணும். பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா ஒரு அரௌண்ட் 72-78 கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதாவது அட்டெம்ப்ட் பண்ணுறது. ஒருவேளை பேப்பர் ஓரளவுக்கு லிபரலாக இருக்குன்னா 85 and above நம்ம கிராஸ் பண்ணலாம். இது சப்ஜெக்டிவ் தான், இது முன்ன பின்ன மாறும். அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி அப்ராக்சிமேட்டாக ஒரு 85 questions நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக இதுவும் இது வந்து ஆப்டிமம் நம்பர். பேப்பர் ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, ரொம்ப லிபரலாகவும் இல்லைனா அரவுண்ட் 85, சம்வேர் பிட்வீன் 82-87 இந்த நம்பரில் பண்ணணும். நெகட்டிவ் கம்மியாக இருக்கணும், மேக்ஸிமம் 18-18 மேலே நெகட்டிவ் போகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை வச்சு நீங்கள் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட் ரவுண்டில் நல்லா தெரிஞ்ச கேள்விகளை அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு நாலேஜ் இருக்க கேள்விகள், அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேள்விகளையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த கேள்விகளை செகண்ட் ரவுண்ட் பண்ணணும். கடைசி ரவுண்டு பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் கெஸ் ஃப்ளூக் கிடையாது, இதில் ஃப்ளூக்கே வேலை செய்யாது, எஜுகேட்டட் கெஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கேள்வி அஞ்சு கேள்வி மேக்ஸிமம், இதை வந்து எஜுகேட்டட் கெஸ் பண்ணி நீங்கள் அடிக்கலாம், கால்குலேட்டட் ரிஸ்க் பண்ணி அடிக்கலாம். ஸோ ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள், தைரியமாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உங்களை நம்பி போங்க. கடைசி ரெண்டு நாள் புக்கை எடுக்கவே கூடாது, நல்லா தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், தேவைப்பட்ட சினிமா பாருங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சந்தோஷமாக இருங்க. ப்ரிமரி எக்ஸாமினேஷன் நடக்க போகிற அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போகணும். நமக்கு இருக்கிற நாலேஜை வச்சு தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதில் நம்பிக்கை வச்சு இருக்கிற நாலேஜை மேக்ஸிமம் அப்ளை பண்ணி நல்லா பண்ணிங்கன்னா நீங்கள் 100% பாஸ் ஆகிடலாம். எக்ஸாமினேஷனை முடித்து வெளியே வந்து யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால் நிறைய பேர் ஆஃப்டர்நூன் செஷன் சி சாட்டை நல்லா பண்ணாமல் போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, கூலாக இருங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. நன்றி.